السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சிறந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான சிறந்த வழிகள் என்பதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த நேரத்துடைய தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில நான் பேசுவதற்கு முன்பு சிறிய மாணவர்கள் குர்ஆனுடைய ஹிஃப்ஸ், குர்ஆன் மனப்பாடத்தை அவர்களால் முடிந்த வரைக்கும் மனப்பாடம் செய்து அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கச் செய்வானாக, நமக்கு முன்னாடி சிறு ஆயத்துகளை ஓதி காட்டினார்கள். இங்கிருந்துதான் சிறந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான சிறந்த வழிகளை நாம கண்டுபிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை மனப்பாடம் செய்து அதை புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதை கொண்டு அதற்கான சரியான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய நபியிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை நபியின் தோழர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினார்களோ அதைவிட சிறந்த முறையில நம்ம சிறந்த சமுதாயத்தை வேறு வழியில கட்டமைக்க முடியாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருன் நாஸி கர்னி, மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என் தலைமுறை, சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வருகின்றவர்கள், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அவர்களுக்கு அடுத்து வருகின்றவர்கள் என்று மூன்று தலைமுறையை பாராட்டி புகழ்ந்து சொன்னாங்க. அந்த மூன்று தலைமுறையை புகழும் போது ஹைருன் நாஸ், மனிதர்கள் சிறந்தவர்கள் சொல்றாங்க. அப்படி என்றா சிறந்த சமுதாயம் மனிதர்களில் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றா நபி தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கினார்களோ அது போல நாம் உருவாக்க வேண்டும். நபி தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு உருவாக்கினாங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைத்தாங்க, குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கல்வி பணி நடக்காம சிறந்த சமுதாயத்தை உருவாக்கவே முடியாது. நபி தோழர்களுக்கு அடுத்த தலைமுறை வந்ததே, அந்த தலைமுறையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தலைமுறை என்று முன்னாடியே முன்னறிவிப்பு செய்துட்டு போறாங்க. ஏன்னா அந்த தலைமுறை ரசூலுல்லாஹ் வாழும் போது வாழ்ந்த தலைமுறை இல்லை, ரசூலுல்லாஹ் நேர்ல பார்த்த தலைமுறை இல்லை, ஆனா இதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் சிறந்த தலைமுறையாக இருக்குங்கிற காரணத்தை சொல்லும் போது அதற்கான சிறந்த காரணத்தை சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள், எப்படி அந்த முதல் தலைமுறை மக்கள் எப்படி சிறந்த சமுதாயமாக ஆனார்களோ அவர்களிடமிருந்து இந்த கல்விய, மார்க்கத்தை, குர்ஆன, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி வந்தார்கள். ஆகவேதான் அவர்களை தாபிஊன் என்று நம்முடைய வரலாறுல நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். தாபிஊன் என்று சொன்னாலே பின்பற்றியவர்கள் என்று அர்த்தம். யாரை பின்பற்றினார்கள்? முன்னாடி அவர்களுக்கு முன்பு இறந்து விட்டார்களே சஹாபா, அவர்களை பின்பற்றி கொண்டு வந்தவர்கள். அதற்கு அடுத்த தலைமுறையும் ரசூலுல்லாஹ் சேர்த்துதான் சிறப்பித்து சொன்னாங்க, சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அவர்களுக்கு அடுத்து பிறகு வரக்கூடியவர்கள், அவர்கள் தபஉ தாபிஈன், அந்த தாபிஊன்களை பின்பற்றியே அவர்களைப் போல மார்க்கத்தை, குர்ஆனை, சுன்னாவை கற்றுக்கொண்டு வந்தவர்கள். இங்க நாம நம்முடைய தலைப்பு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான சிறந்த வழிகளை அறியும் பொழுது அல்லாஹ் யாரை சிறந்த சமுதாயமாக சொல்றானோ, அந்த சமுதாயத்திலும் என்னென்ன பண்புகள் இருக்கிறதா சொல்றானோ, அந்த விஷயங்களை கவனம் செலுத்தாம, அதை கவனிக்காம நாம சிறந்த சமுதாயத்திற்கான முக்கியமான வழிகள் என்ன, அதை உருவாக்குவதற்கான முக்கியமான முறைகள் என்ன என்பதை அறிய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்துடைய 110வது ஆயா, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் تَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَتَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَتُؤْمِنُونَ بِاللَّهِ என்று சொல்றாங்க. நீங்கள் தான் மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே மிகச்சிறந்த சமுதாயம். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், இன்னும் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. இப்ப இந்த ஆயத் இறங்கும் போது எந்த தலைமுறை, எந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தது? நபி தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஏனென்றால் இங்கே அல்லாஹு தஆலா குந்தும் ஹைர உம்மத் என்று சொல்றாங்க. அப்ப நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்றான். அப்ப சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹுவால்
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கும் போது அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க நபித்தோழர்கள் தான். ஏனென்றால் நபித்தோழர்களை தவிர்த்து பார்த்தா அந்த காலத்தில் இருந்தவர்கள் யார்? காபிர்கள், குஃபார், முஷ்ரிக்குகள், யஹூத், யூதர்கள், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களை நோக்கி இது சொல்லப்பட்டிருக்க முடியாது. அப்போ யாரை நோக்கி சொல்லப்பட்டிருக்குது? நபித்தோழர்களை நோக்கி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சிறந்த சமுதாயமாக ஆனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது சேர்த்து அல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன செய்யறாங்க? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். வத்தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்றீர்கள். வத்துக்மினூன பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றான். அப்போ மூன்று விஷயங்கள் இங்க தெளிவாயிருச்சு. முதலாவது, சிறந்த சமுதாயமா நபித்தோழர்கள் ஆனதற்கு காரணம் நன்மையை ஏவினார்கள். இரண்டாவது, தீமைகளை தடுத்தார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். அப்படி என்றா அல்லாஹ்வை கொண்ட நம்பிக்கை இருந்து அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்வது. இது மூன்றாவது இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, நம்முடைய கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர், சவுதியில கண் பார்வை இல்லாமலேயே சிறிய வயதிலிருந்து மார்க்க கல்வியை தேடி அதற்கு பிறகு மிகப்பெரிய அறிஞராக உருவாகி அறிஞர்களின் தலைமையில மூத்த தலைவராக அறிஞர்களின் ஃபத்வா கொடுக்கக்கூடிய குழுவுல மூத்த முஃப்தியாக இருந்தவர்கள் தான் ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா. அவர்கள் இந்த ஆயத்துல ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஈமானை, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிற விஷயத்த பிற்படுத்தி சொல்லியிருக்கிறான். அதாவது அதை பின்னே சொல்லியிருக்கிறான். அதற்கு முன்ன எதை சொல்லியிருக்கிறான்னு கேட்டா, நன்மை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் முதலில் சொல்லியிருக்கிறான். உண்மையிலே பார்த்தா அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிற ஈமான் தான் எதிலே முதலிடம். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்ட பிறகுதான் அதோடு சேர்த்து மற்ற விஷயங்கள், அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் நம்பிக்கை கொள்கிறோம். அப்ப நம்முடைய அக்கீதா முதல்ல நம்பிக்கையில கொள்கையில அல்லாஹ்வை கொண்டுதான் ஆரம்பிக்குது. ஆனா இங்க சிறந்த சமுதாயமாக நபித்தோழர்கள் ஆனதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது ஈமான், அல்லாஹ்வை கொண்டிருக்கிற கொள்கையை அதை அடுத்தோ அதற்கு முன்னாடி முக்கியமானதாக நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது ஒரு செய்தி சொல்லுது. ஒரு தனி நபர், ஒரு மனுஷன் தனியா அவன் அல்லாஹ்வுடைய சிறந்தவனாக ஆக வேண்டும் அப்படின்னா அவன் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்வதிலிருந்துதான் ஆக முடியும். அவனுடைய வாழ்க்கையில தௌஹீத் இருக்க வேண்டும். அவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அவனுக்கு இணை வைக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம எந்த மனுஷனும் சிறந்தவனா ஆக முடியாது. ஆனா ஒரு சமுதாயமா பார்க்கும் போது அந்த சமுதாயத்திடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னன்னா, அவர்கள் நன்மையை ஏவ வேண்டும். அந்த நன்மையிலே மகத்தானது தௌஹீத். அவர்கள் தீமையை தடுக்க வேண்டும். அந்த தீமையிலே அவங்க தடுக்க வேண்டிய மிக மோசமான தீமைன்னு ஒன்று இருந்தால் அது என்னவா இருக்க முடியும்? ஷிர்க். அப்படி என்றால் நபித்தோழர்கள் மிகச்சிறந்த சமுதாயமாக ஆனதற்கு அவர்கள் தௌஹீதை கொண்டு எல்லா நன்மைகளை விட மிக முக்கியமான நன்மையா இருக்கிற தௌஹீதை ஏவினார்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். ரசூலுல்லா அவர்களுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அவர் ரசூலுல்லா தௌஹீதை கொண்டு ஷிர்கை தடுக்கிறாங்க. தீமையிலே மிகப்பெரிய தீமை ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து குர்பானி கொடுக்கிறது, அல்லாஹ் அல்லாதவர்கள் பெயரில் நேர்ச்சி செய்யறது, அல்லாஹ் அல்லாதவர் மேல சத்தியம் செய்யறது, இப்படி எத்தனையோ வழியில அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் படைத்த படைப்புகளுக்கு செய்வதை விட மிகப்பெரிய அநியாயம் எதுவும் இருக்க முடியாது, மிகப்பெரிய தீமை எதுவும் இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? அப்போ இன்ன ஷிர்க அல்லாஹுடைய அடியார், மிகச்சிறந்த ஆலி, ஒரு மிகப்பெரிய ஞானி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற அறிவுரையில முதல் அறிவுரை ஷிர்கை பத்தி சொல்லும் போது, ஷிர்க் இன்ன ஷிர்க, நிச்சயமாக அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம்னு சொல்றாங்க. அப்போ அந்த மிகப்பெரிய அநியாயத்தை தடுக்காம அதற்கு எந்த முயற்சியும் செய்யாம ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமா ஆகவே முடியாது. அப்போ இந்த ஆயத்திலிருந்து தெரியுது, சிறந்த சமுதாயமாக நம்ம ஆக வேண்டும்னா முதலில் தௌஹீதை கொண்டு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், தௌஹீதுடைய அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ கவனிங்க, ரசூலுல்லா இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நேரத்துல இந்த உலகம் மிக மோசமான ஜாகிலிய உலகமா இருந்தது, அறியாமையின் உலகம். எல்லா அறியாமைக்கால மூட வழக்கங்கள் எல்லாமே ரசூலுல்லா வரும்போது இந்த உலகம் முழுக்க பரவி இருந்தது.
அரேபியா முழுக்க பரவி இருந்தது. அந்த நேரத்துல இந்த இருட்டுக்கு மத்தியில நேர்வழி வெளிச்சத்தை, இஸ்லாமிய வெளிச்சத்தை காட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், அவங்களை நபியாக ஆக்குகிறான். அப்ப அந்த நபி வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயாத்துகளை, அவருடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார், அதை விளக்குகிறார், அதன் பக்கம் அழைக்கிறார். இந்த தாவாவுடைய பணியை ஆரம்பிக்கும் போது முதலில் அவர் எதிர்த்தது, முதலில் அவர் கண்டித்தது, முதலில் அவர் வலியுறுத்தி பேசியது என்று சொன்னா எதுவா இருக்க முடியும்? எதிர்த்ததும் கண்டித்தும் ஷிர்க்கா தான் இருந்தது. ரொம்ப வலியுறுத்தியது அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும்ங்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகத்தான் இருந்தது. அப்போ இந்த நன்மையை ஏவுவதில் முதலில் நாம் தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் இந்த அகீதா இதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் நபிமார்கள் எல்லாருடைய அழைப்பு பணி, அவங்களுடைய தாவாவுல அவங்க தாங்க எதிர்கொண்ட சமுதாயத்திடம் பேசின அழைத்த முதல் விஷயம். ஆகவே ஒவ்வொரு நபியுடைய அழைப்பு பணியை பற்றி அல்லாஹ் பேசுகிற இடங்களை நீங்கள் கவனித்தால் தெரியும். குர்ஆன்ல யா கௌமி உபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு, ஒவ்வொரு நபியும் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அல்லாஹ்வுத்தல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாவாவை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய சமுதாயம் கௌமை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப ஒரு சிறந்த சமுதாயத்தை அமைக்கணும், கட்டி எழுப்பணும் அப்படின்னா ஒரு நபி அனுப்பப்படுகிறார். அந்த சமுதாயம் மோசமான சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் அனுப்பப்படுகிறார், அந்த சமுதாயத்தை மாற்றி கட்டமைக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கட்டளை என்னன்னா, அந்த நபி எப்படி ஆரம்பிக்க வேண்டும், யா கௌம் என்னுடைய சமுதாயமே, உஅபுதுல்லாஹ் அல்லாஹ்வையே வணங்குங்கள், மாலக்கும் இலாஹின் கைரு, உங்களுக்கு அல்லாஹுவை விட்டு வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லை என்கிற இந்த அழைப்பை அந்த நபி அந்த ரசூல் எடுத்து சொல்ல வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படைங்கனாலதான் ஒவ்வொரு நபியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமா இருக்கட்டும், அதற்கு பின்னாடி ஷிர்க்குக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபியுடைய அழைப்பையும் அல்லாஹு தஆலா இப்படித்தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது மட்டுமல்ல அல்லாஹு தஆலா சொல்றான், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பியே இருக்கிறோம். என்ன சொல்ற, ஒவ்வொரு உம்மத்திற்கும், குள்ளி உம்ம ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ரசூலை அனுப்பியே இருக்கிறோம், யாரையும் விட்டு வைக்கல சொல்லிட்டு சொல்றான். அவங்க என்ன சொன்னாங்க அந்த அந்த உம்மத்திற்கு, அல்லாஹையே வணங்குங்கள், தாவூத்துகளை விட்டு ஷைத்தான்களை விட்டு விலகி விடுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப இங்க ஒரு பெரிய செய்தி இருக்குது, அல்லாஹையே வணங்குவது என்றா அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுகிற ஷிர்க் செய்யப்படுகிற எல்லா கொள்கைகளை விட்டு, எல்லா செயல்பாடுகளை விட்டு, எல்லா பாவங்களை விட்டு, எல்லா சிந்தனைகளை விட்டு விலக வேண்டும். அதுதான் தாவூத்தை விட்டு விலகுது. தாவூத் என்றா அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுகிற எல்லா விதமான பாவங்களும் அல்லாடங்கும், அதுல முதலாவது ஷிர்க், அதற்கு பிறகு அதோடு சேர்ந்திருக்கிற குஃபுர், அதோடு நிஃபாக் நயவஞ்சகம், அல்லாஹ்வுக்கு உண்மையா இல்லாத, அவனுக்கு உண்மையாக விசுவாசம் இல்லாத செயல்பாடு, வெளியில ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்று, உள்ளே வந்து குஃபுரையும் ஷிர்க்கை வைத்துக் கொள்வது, வெளியில இஸ்லாமை போல நடிப்பது, பாசாங்கு செய்வது. நாம ஒரு முஸ்லீமும் நம்ம காட்டிக்கிறோம், ஆனா உண்மையாகவே நமக்கு இஸ்லாமிய பண்புகளோ குணங்களோ அதனுடைய வாழ்க்கை முறைகளோ அல்லது வந்து அதுல உண்மையான விருப்பமோ ஆசையோ கொள்கை உறுதியோ நமக்குள்ள இல்ல, நம் மக்களுக்குத்தான் இஸ்லாம காட்டுறோம் அப்படின்னு இருந்தா அது ஒரு நிஃபாக், அதுக்கு பேர் என்ன, நயவஞ்சகம், பாசாங்குத்தனம், போலித்தனம். ஆக ஒரு போலியாக இருக்கிறவன் எப்படி அல்லாஹ்வுடன் சிறந்தவனாக முடியும், போலியாக இருக்கின்ற ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடன் சிறந்த சமுதாயம் ஆக முடியுமா, ஆக முடியாது. ஆக முதல்ல கொள்கையில் நம்முடைய நம்பிக்கையில் நமக்குள் வரக்கூடிய குஃப்ரான ஷிர்கான நிஃபாக்குள்ள எண்ணங்களையும் கொள்கைகளையும் விட்டு வெளியேறணும். இது இல்லாம ஒரு காலம் நன்மையை ஏவ முடியாது, அந்த நன்மைங்கிற தௌஹீத் இல்லாம அது மத்த என்னதான் நன்மைகளை கொண்டு மக்களை நம் வழி நடத்தி ஏவி மக்களை பெரிய பல நன்மையான காரியங்களை எல்லாம் செய்ய வைத்தானோ அது ஒரு காலம் எந்த பலனையும் அவர்களுக்கு அளிக்காது. அவங்க தௌஹீதுங்கிற இபாதத்தை விட்டு தூரமா இருந்துகிட்டு அவங்க எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் அவங்க சிறந்த சமுதாயமா ஆக போறது இல்லை. அப்ப தௌஹீதுங்கிற இந்த மிகச்சிறந்த நன்மையை ஏறக்கூடியவங்களா சஹாபா இருந்ததுனால தான் அல்லாஹு தஆலா குன்து குஹைர உம்மத்தின்
தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள். அப்படி என்றால் தீமையை தடுப்பதுல ஒவ்வொருத்தரும் அவருடைய சக்திக்கு உட்பட்டு அந்த தீமையை தடுக்கணும். சிறந்த சமுதாயத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தீமையை தடுக்க முடியாது. ஆனால் யாருக்கு என்ன சக்தி இருக்குதோ அதை கொண்டு தடுக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதி ஃஇல் லம் யஸ்தத்தி ஃபபில்லிஸானி ஃஇல் லம் யஸ்தத்தி ஃபபிக்கல்பி. உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தனது கையால் அதை தடுக்கட்டும். அது முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாவினால் தடுக்கட்டும், மாற்றட்டும். அதுவும் முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுக்கட்டும், மாற்றட்டும், தடுக்கட்டும் என்று சொல்றாங்க. அப்படின்னா மூன்று நிலைகள் இருக்கு தீமையை தடுப்பதில். மூன்று நிலைகள். முதலாவது நிலை கையால் தடுப்பது, மாற்றுவது. இது அதிகாரத்தால் மட்டும்தான் முடியும். யாருக்கு ஒருவருக்கு அதிகாரம் இருக்குதோ தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்துல அவர் தீமையை தடுக்க முடியும்னா முடியலாம். உதாரணத்துக்கு அவர் ஒரு ஆட்சியாளரா இருக்காரு, அவர் தன்னுடைய கையால் தடுக்கலாம். எப்படி? தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, அவருடைய பவரை கொண்டு அவர் தடுக்க முடியும். இன்னொருத்தர் குடும்ப தலைவர், அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் அவருடைய குடும்பத்திற்குள்ள மட்டும்தான், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இது இவர்கள்ட்ட தான் அவர் அதிகாரத்தை செலுத்த முடியும். அப்ப அவர் தன்னுடைய குடும்பத்திற்குள் அந்த தீமைகளை தடுக்கவர். குடும்பத்திற்குள் ஏற்படக்கூடிய வரக்கூடிய தீமைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பாவமாக அந்த குடும்ப தலைவருக்கு வந்து சேரும். நாளைக்கு அல்லாஹ்விடம் அவர் பதில் சொல்லி ஆகணும். நாளைக்கு அவருக்கு இது விஷயத்துல விசாரணை இருக்கும். அவர் கண்டுகொள்ளாமல் இருந்தால், அது ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஒரு பெண் என்றால் குடும்ப தலைவி, அவள் தன்னுடைய கணவருடைய குடும்பத்தின் பொறுப்புதாரி, தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவள் பொறுப்புதாரி. அப்படி என்றால் தன்னுடைய இந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்துல அவளால் அந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தி ஒரு தீமையை தடுக்க முடியுமோ அதற்கு அவள் முயற்சி செய்யணும். ஒரு ஆணுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் பயன்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்ப தலைவர் என்றால் அவருக்கென்று இருக்கிற அதிகாரத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ அவருடைய மனைவி பிள்ளைகள் விஷயத்துல அவர் அந்த பாவங்களை தீமைகளை தடுக்கணும், அதற்கு மாற்றுவதற்கு ஒரு முயற்சி செய்யும். அதுதான் தாவா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை கொண்டு உபதேசம் செய்யறது, நல்ல விதத்துல அவர்கள்ட்ட அழகான முறையில் அவர் உள்ளத்தை தொடும் விதமா அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை குறித்து சொல்லி புரிய வைக்கிறது. அதை தடுப்பதற்கு தன்னால் என்ற எல்லா முயற்சிகளையும் அவர் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த தாவாங்கிற விஷயத்தை எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறான்? உங்களுடைய இறைவனின் பக்கம், உங்கள் இரட்சகனின் பக்கம் நீங்கள் ஞானத்தை கொண்டு அழையுங்கள், அழகான உபதேசத்தை கொண்டு அழையுங்கள். இன்னும் நீங்கள் அழகான முறையில் தர்க்கம் செய்யுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப மூன்று நிலைகள் இருக்குது. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அப்படின்னா நன்மையை ஏவவும் தீமையை தடுக்கவும் இந்த மூன்று நிலைகளை பயன்படுத்தணும். முதலாவது ஹிக்மா. அல் ஹிக்மா என்றால் ஞானம், அதுதான் அஸ் சுன்னா. என்ன அல்லாஹ் தஆலா நம்முடைய நபியே ஹிக்மாவை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ஆகவே அவங்களோட சிறந்த முறையில் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த ஒருத்தரை பார்க்க முடியாது இல்லையா? நபி மிகச்சிறந்த தாயி, அத்தாயி இலல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் நம்முடைய நபிய அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறவர் இவர் என்று சொல்றார். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற நபியை அல்லாஹு தஆலா நீங்கள் உங்களுடைய இரட்சகனின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டு அழையுங்கள் என்று சொல்றானா, அந்த ஹிக்மத்தை கொண்டு நபி அழைத்திருப்பாரா இல்லையா? அப்படி என்றா அந்த நபியிடம் இருந்து ஹிக்மத்தை கற்றுக்கொள்ளணும், ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். அப்படி என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய சுன்னாவிலிருந்து தான் நாம் ஹிக்மத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த ஹிக்மத்தை நாம் செயல்படுத்தணும். ஞானத்தோடு மக்களுக்கு மத்தியில நன்மையை ஏவணும். ஞானத்தோடு தான் தீமையை தடுக்க வேண்டும். அப்புறம் அல்லாஹ் தஆலா நபித்தோழர்கள் நன்மை ஏவக்கூடியவர்களாக இருந்ததையும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்ததையும் சொல்லுகிறாங்கன்னா, அவர்கள் நபியை அதுல பின்பற்றினாங்க, நபிக்கு கீழ்படிந்தாங்க. சிறந்த சமுதாயம் என்பவர்கள் நபிக்கு கட்டுப்படாங்க. நபிக்கு கீழ்படியாம நபியுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டிருந்தா ஒரு காலம் அவருடன் ஹிக்மா இருக்காது, ஒரு காலம் அவருடன் அழகான உபதேசங்கள் இருக்காது.
அவர்கள் வழி தவறியவர்களாக இருப்பாங்க, நபியின் பாதை விட்டு தூரமாக இருப்பாங்க, அவர்கள் ஒரு காலம் சிறந்த சமுதாயமா ஆக மாட்டாங்க. நபித்தோழர்கள் சிறந்த சமுதாயமாக ஆனதற்கு நபிக்கு கீழ்ப்படிந்தாங்க, நபியின் பாதையில உறுதியாக இருந்தாங்க, அதுல எந்த விதத்திலும் அவர்கள் சமரசம் செய்யாமல் இருந்தாங்க. ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாழும் போதே அவர்களை அங்கீகரித்து பேசுகிறான். குன்தும் கைர உம்மத், நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் என்று சொல்றான். அப்ப இந்த ஆதாரங்களிலிருந்து நமக்கு தெரிய வருது, நாம் சிறந்த சமுதாயமாக ஆக வேண்டும் என்றால் நாம் தீமையை தடுக்க வேண்டும். அந்த தடுப்பதை முதலில் நம்முடைய அதிகாரத்துக்குட்பட்ட இடத்திலிருந்து அது ஆரம்பிக்கும். ஒருவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னா அவருடைய குடும்பம், குடும்பத்துல அந்த தீமைகளை தடுக்க பார்க்கணும். அப்படி என்ற தீமைனா என்னன்னு தெரியாம தடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்படி என்றால் தீமையை அறிகிற அறிவு தேவை, அல் இல்ம், மார்க்கத்தின் அறிவு. மார்க்க அறிவில்லாம எது நன்மை எது தீமை கண்டறிய முடியாது. அப்ப ஹலால் ஹராம் பற்றி சட்டம் தெரியணும்னா அது எப்படி தெரியும்? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளணும், அதனை தேடணும், அதை சரியான கல்வி உள்ளவர்களிடம் தேடணும், அதை ஆதாரப்பூர்வமான நூல்களிலிருந்து தேடணும், ஆதாரப்பூர்வமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரிடமிருந்து தேடணும், அந்த மாதிரி உரைகளை கேட்கணும். அதன் மூலமாக ஒருத்தர் தன்னுடைய மார்க்க அறிவை வளர்த்து கொண்டு தன்னுடைய சக்திக்குட்பட்டு தான் முதலில் தன்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவராக ஆகும். இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் இருக்கு, சிறந்த சமுதாயமாக ஆகுவதற்கு மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? முதல் ஒருத்தர் தான் சிறந்தவனா ஆக வேண்டும்ங்கிற உண்மையான எண்ணத்தோடு அதற்காக மாறணும். ஒருத்தர் தான் மாறல ஆனா நான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு நினைத்தா அது எப்படி சாத்தியம்? ஒவ்வொருத்தருமே அப்படி நினைத்தார்னா மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வாரே தவிர அவர் தன்னை மாற்றிக் கொள்ள மாட்டார். அவர் நன்மை ஏவுவார் ஆனா அவர் நன்மை செய்ய மாட்டார். அவர் தீமையை தடுப்பார் ஆனா அவரே தீமையை செய்வார். அப்படின்னா எப்படி சிறந்த சமுதாயம் உருவாக்க முடியும்? ஆக சிறந்த சமுதாயம் உருவாகுல மிக முக்கியமான விஷயம், தனி நபர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, அதற்கு தான் தயார் இல்லை, தான் அல்லாவுக்கு கீழ்ப்படியவில்லை, தான் பாவங்களை கைவிடவில்லை, தான் நன்மையான காரியங்கள்ல முந்தவில்லை, அதற்கு முயற்சி செய்யவில்லை. அப்படி இருந்து கொண்டு சமுதாயம் மாற வேண்டும், இந்த சமுதாயம் உருப்படாது என்று பேசுவதுல எந்த பலனும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. என நாம் அல்லாஹுவை நெருங்குவது என்பது, நமக்கு அல்லாஹ்வின் உதவி வருவது என்பது, அல்லாஹுக்கு முன்பு நாம் உண்மையாக மாறுவதிலிருந்து, அல்லாஹுக்கு நாம் அஞ்சுவதிலிருந்து, நபியின் சுன்னாவை நாம் உறுதியாக பற்றி பிடிப்பதிலிருந்துதான் ஆரம்பிக்க முடியும். அது உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் என்றால் தந்தை தாய் இருக்காங்க, தந்தை குடும்ப தலைவர், தாய் ஒரு குடும்ப தலைவி, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்படி என்றால் முதல்ல ஒரு குடும்பம் சிறந்த குடும்பம் ஆக வேண்டும்னா என்ன செய்யணும்? குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்திற்கு சரியான மார்க்க அறிவை கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் அந்த தேவையான மார்க்க அடிப்படை கல்வியில அவர் கவனம் செலுத்தணும். தனி நபர் சீர்திருத்தம் இல்லாம சமுதாய சீர்திருத்தம் உருவாகவே முடியாது. ஆகவேதான் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்துல பெண்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனா அந்த பெண்கள் தன்னுடைய குடும்பத்தார் மூலமாக சீர்திருத்தம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹுடைய சஹாபியாக்கள் நேரடியா ரசூலுல்லாஹுடன் வந்து அதிகமான நேரங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவங்க பெறல. இதற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹோடு அதிகமா இருந்ததெல்லாம் ஆண்கள் தான். ரசூலுல்லாவை சந்திக்கிறதும் அவரோடு பேசி கொண்டிருப்பதும் அவருடைய மஜ்லிஸ் அவருடைய அமர்வுகளில் உட்காருவதும் அதிகமாக அந்த வாய்ப்புகளை பெற்றிருந்தவங்க யாரு? ஆண்கள். அப்படி இருந்தும் பெண்களுக்கு எப்படி கல்வி போனது? எப்படி அவங்க மார்க்கத்தை கற்றுக்கொண்டாங்க? எப்படி குர்ஆனை அழகான முறையில ஓதி பழகி இருக்கிறாங்க? எப்படி அதை மனப்பாடமும் செய்திருந்திருக்கிறாங்க? எப்படி அவருடைய வாழ்க்கையில ஈமான் அதிகமா இருக்குது? எப்படி அவங்களிடம் இவ்வளவு ஈமானுடைய உறுதியை நம்ம வரலாற்றை பார்க்கிறோம்? அதுக்கு என்ன காரணம்னு நினைத்து பாருங்க. அது ஒரு பெரிய செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? ரசூலுல்லாவுடைய தோழர்கள் ரசூலுல்லாவிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறாங்களோ அந்த கற்றுக்கொண்டதை தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவர்கள் போய் சொல்லி கொடுப்பாங்க. ரசூலுல்லாவோட வந்து ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அந்த குர்ஆனுடைய ஆயத்தை தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, தன்னுடைய மகளுக்கு, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. உண்மையில இன்று இருப்பதை போல மதரசாக்கள் அன்று இருந்ததா? இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியல. ரசூலுல்லாவுடைய காலத்துல பெண்கள் காலையில மதரசாக்கு போவாங்க,
சாயங்காலம் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து படிப்பதை போல மார்க்க கல்விக்கான பாடத்திட்டத்தோடு உட்கார்ந்து அல்லது குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு ஹிஃப்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க, அல்லது வந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த எழுதி கொண்டிருந்தாங்க. இப்படின்னு நாம ஏதாவது நபித்தோழியர்களுடைய இந்த சஹாபியாக்களுடைய வாழ்க்கைகளை ஏதாவது ஒரு ஆதாரத்தை பார்க்க முடியுதா? இல்லை. ஆனாலும் அவர்கள் எப்படி சிறந்த பெண்களாக மாறினாங்க, அந்த சமுதாயத்துல மிகச்சிறந்த பெண்களாக நாம் இன்று அவங்களுடைய வரலாறு அறிகிறோம். எப்படி நடந்துச்சு? ஆயிஷா ரதி அல்லாவுடைய வரலாறை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள் சகோதரிகளே, சகோதரர்களே. ஆயிஷா ரதி அல்லாவன் ரசூலுல்லாவிடம் இருந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் 2000க்கும் மேல, உண்மையா இல்லையா? உண்மையில நபி தோழர்கள்ல ஹதீஸ்களை அறிவிக்கின்ற வரிசையில பார்த்தா, அறிவிப்பாளர்களை கொண்டு பார்த்தா, ரசூலுல்லாவிடம் இருந்து அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த வரிசையில ஆயிஷா ரதி அல்லாஹ் மூன்றாவது இடம், மூன்றாவது இடம். பெண்களில் அவங்க தான் முதலிடம். இதுல ஆயிஷாவுடைய அறிவிப்புகள் 2000க்கு மேல, இந்த 2000க்கு மேல உள்ள ஹதீஸ்களை ரசூலுல்லாவோடு எப்பவுமே மஸ்ஜிதுல உட்கார்ந்திருந்து ஆயிஷா ரதி அல்லாஹ் கற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்க முடியுமா? சஹாபாக்கள் தான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டாங்க. எவ்வளவு விஷயங்களை ரசூலுல்லாவிடம் சஹாபாக்கள் வெளியே கேட்டிருக்கிறாங்க, ஆயிஷாவுக்கு அப்ப அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. பள்ளிவாசல இருந்து சொல்லும் போது சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல பக்கத்துல வீடு, அடுத்து ஒரு திரைக்கு அப்பாலதான் வீடு, அப்ப அங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனாலும் ரசூலுல்லாவிடம் இருந்து ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அறிவிக்கக்கூடிய எத்தனையோ ஹதீஸ்கள் ஆயிஷா தன் கணவரிடம் இருந்து கற்றுக்கொண்டது. அப்படின்ற யார் அது? நபியிடம் இருந்து கற்றுக்கொண்டது. நபியிடம் கற்றுக்கொண்ட ஆயிஷா அதை நபி எந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று நாம சிந்திச்சு பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி அங்க இருக்குது. நபி வீட்டில் இருக்கும்போது அந்த நபி தன் மனைவி கற்றுக் கொடுத்திருக்கார். நபி மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறார், உம்மத்துக்கே கற்றுக் கொடுக்க வேண்டியவர், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் தன் மனைவிக்கும் அதுல எப்படி அவர் நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார்? அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்துச்சு. முதல் காரணம், ஆயிஷாவுக்கு இருந்த ஆர்வம். ஆகவேதான் மற்ற யாரை காட்டிலும் இந்த கல்வியை தேடுவதில் பெண்களிலேயே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தனித்து இருக்கிறாங்க. ரெண்டாவது காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய அறிவை புரிந்து கொண்டு, ஆர்வத்தை புரிந்து கொண்டு, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் நிதானமாக பதிலளித்து அவங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ சிறந்த சமுதாயமா ஆகிறதுல ஒரு பெண்ணுடைய பங்குங்கிறது மிகப்பெரிய பங்கு. அப்ப அந்த பெண் தன்னுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை காட்டாமல் சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியாது, சிறந்த பிள்ளைகளை உருவாக்க முடியாது, சிறந்த கணவரை கூட உருவாக்க முடியும். ஏனென்றால் இன்று ஒரு கணவர் என்பவர் அவர் வெளியில எங்கேயோ தொழில் வருமானம் இதுக்காக அடையக்கூடியவராக இருப்பாரு. அவருக்கு கூட ஒரு பெண் நினைத்தா மார்க்க கல்வியை அழகான முறையில தினமும் கூட ஏதாவது சில வழிகள்ல அவர் வீட்டுக்கு வந்த பிறகு கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு சொல்லுவதை கொண்டு கற்றுக்கொடுக்க முடியும். அப்படி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்த மிக குறைவான நேரத்தை எப்படி தன்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது, இதே முறையில தான் ரசூலுல்லாஹிடம் இருந்து கற்றுக்கொண்டத கவனியுங்கள், ரசூலுல்லாஹ் வந்து கற்றுக்கொண்டத சஹாபாக்கள் அவங்களுடைய மனைவிக்கும், அவங்களுடைய சகோதரிக்கும், அவங்களுடைய சகோதரர்களுக்கும், அவங்களுடைய தாய்க்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, தந்தைக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, வயதானவர் வர முடியாம இருப்பார் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு பெரிய செய்தியை சொல்லுது, இல்முடைய பரவல், அதோடு அது பலருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஒருவரிருந்து இன்னொருவர்கள் அப்படியே பரவ வேண்டும். ஒருத்தர் மட்டுமே சொல்லி கொடுத்து எல்லாரும் அதை அடைவாங்க அப்படிங்கிறது சாத்தியம் ரொம்ப குறைவு. சொல்ல போனா இன்றே அது ரொம்ப குறைவா தான் இருக்கு. வேணும்னா இன்னைக்கு வசதிகள் வந்துருச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, கையில ஒரு மொபைல்ல கூட நிறைய பயான்களை நம்ம கேட்க முடியுது, வாட்ஸ்அப் மூலமா நிறைய பயான்கள் பரவுது, எவ்வளவு ஷார்ட்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, பயான்கள் கேட்க முடியுது, முக்கியமான பாயிண்ட்ஸ் கேட்க முடியுது. இது எதுவுமே இல்லாத காலத்துல அந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் இல்மை எப்படி கற்றுக்கொண்டாங்க நினைத்து பாருங்க. அது மிக முக்கியமான செய்தியை சொல்லுது. அவங்க முதலில் அல்லாஹ்வுக்கு உண்மையா இருந்தாங்க, அவங்க முதல்ல அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஆசைப்பட்டாங்க, அல்லாஹ்வை வணங்குகிற ஒரு மகத்தான வணக்கமா இல்மை தேடுவதை நினைச்சாங்க. இல்மை தேடுறத அவங்க யாருக்காகவும் தேடல, யாருடைய பாராட்டுக்காகவும் தேடல, யாருடைய முகஸ்துதிக்காக அவங்க வாழல,
அவங்க உண்மையா அல்லாஹ்வுக்கு விசுவாசியா அதுல இருந்தாங்க. ஆகவே அவங்களுடைய ஆர்வம் நபி உயிரோடு இருக்கும்போது நபியிடமிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவோ இந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியுமோ அதற்கு ஆசைப்பட்டாங்க. ஆகவேதான் அதுல முதலில் அவங்க தன்னுடைய குடும்பத்துல கவனம் செலுத்தினாங்க. அப்போ குடும்பத்திற்குள்ள அவங்க அதிகாரத்திற்கு உட்பட்ட வகையில தீமையை தடுத்தாங்க. அடுத்தது தீமையை தடுப்பதில் இரண்டாவது பங்கு, ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், அவர் தன் நாவினால் தடுக்க வேண்டும். அந்த நாவினால் தடுப்பதை ஒவ்வொருத்தரும் அவர் எங்கே வேணுமானாலும் தன்னால் முடியுமென்ற செய்ய முடியும். அது எப்படி? உபதேசம் செய்யறது, அழகான உபதேசம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இதை கொண்டு மக்களுடைய உள்ளங்கள்ல ஞானத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் உடைய உள்ளங்களை நெருக்கமாக்குவதற்கு, உள்ளங்களை அல்லாஹ்வின் செய்தியை கொண்டு வெல்லுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தாங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முயற்சி பண்ணாங்க. இதை ரசூலுல்லாஹ்வும் செய்ததை நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது பார்க்கலாம். யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா என்று அல்லாஹ் சொல்றார். இந்த நபி, இந்த தூதர் அல்லாஹ்வின் வேத வசனங்களை ஓதி காட்டுகிறார் முதலாவது. அப்படி என்றால் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாகும் முதல்ல அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டுவது. அது ஓதி காட்டுவது என்றால் கற்றுக் கொடுப்பதும் அதுல இருக்கு. என்று அல்லாஹ் அடுத்து சொல்றான், செய்வது, கற்றுக் கொடுத்தல், இது மிக முக்கியமானது. அடுத்து வையு ஜக்கீஹி, அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்து தஸ்கியா என்பது நடக்க வேண்டும். தஸ்கியா எப்படி நடக்கும், தௌஹீத கொண்டுதான் நடக்கும். இபாதத்துகளை பற்றி சரியான அறிவை கொடுப்பதை கொண்டுதான் நடக்கும். ஏனென்றால் ஒருத்தருடைய உள்ளம் கல்வு சுத்தமாகாம, அது குஃப்ரை விட்டும் ஷிர்கை விட்டும் சுத்தமாகாம, நிஃபாக்கை விட்டு சுத்தமாகாம, ஒரு காலம் ஒரு மனிதன் உண்மையா அல்லாஹ்வுக்கு ஆக மாட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்றா, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுக்கும் அந்த அடியார்களுக்கு நபி தோழர்களுக்கும் உறவை நெருக்கமாக்குறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்யறார், அதை நீக்குகிறார். அவரிடம் எவ்வளவு அழுக்குகள் இருந்துச்சு, எவ்வளவு அசுத்தமான கொள்கைகள் இருந்துச்சு, அசுத்தமான வாழ்க்கை முறைகள் இருந்துச்சு, எவ்வளவு பாவங்கள் அவங்க விழுந்து கிடந்திருந்தாங்க. ஜாஹிலியா கால வாழ்க்கையை நம்ம மறக்கவே முடியாது. அந்த வரலாறை படிச்சு பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவங்க எல்லாம் இப்படி மனிதர்களை வாழ்ந்திருக்கிறாங்கன்னு நினைப்போம். அவருடைய திருமணங்கள்ல ஒரு முறை என்னன்னு கேட்டா, விபச்சாரம் செய்துதான் அந்த விபச்சாரத்தின் ஒரு முறையில திருமண முறை இருந்துச்சு. ஒரு பெண் தான் திருமணம் செய்ய போக விரும்பினா ஒரு கொடியை வீட்டுல நட்டு விட்டு மேல காட்டி விட்டு அந்த கொடி நடப்பட்டிருக்கிறத பார்த்து அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்ணிடம் பலர் சேருவாங்க. சேர்ந்த பிறகு குழந்தையை பின்னாடி அவன் பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தையுடைய சாயல்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துதான் தன்னிடம் சேர்ந்தவர்கள் இன்னார் எனக்கு கணவர் என்று அவள் முடிவு செய்வான். இது எவ்வளவு ஆச்சரியமான, இது ஒரு திருமண முறை ஜாஹிலியா காலத்துல. எப்படி விரும்புகிற ஆணோடு அவள் சேருவாள், பிற குழந்தையை பெற்றெடுப்பால், குழந்தையுடைய சாடை எப்படி இருக்குது, சாயல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி இதுவரைக்கு தான் சேர்ந்த ஆண்களை எல்லாம் அவள் கூப்பிடுவாள். கூப்பிட்டு அத்தனை பேரை நிறுத்தி வச்சுட்டு வரிசையா அந்த குழந்தையையும் அந்த ஆண்களை மாற்றி 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 பார்ப்பான். பார்த்துட்டு இந்த குழந்தை இந்த ஆம்பளை போல இருக்கிறான், அப்படின்னா உன்னுடைய குழந்தை தான், இனிமேல் நீ தான் எனக்கு கணவர்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் கூட அறியாமை காலத்தில் திருமணம் நடந்தது. எவ்வளவு மோசமான அந்த வாழ்க்கையில இருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ் அவங்களை மாற்றி இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தௌஹீத கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு மாற்றினாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்னன்னு அவங்களுக்கு புரிய வச்சாங்க. அதனாலதான் அவங்க அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டுப்பட்டாங்க. உடனே எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த மனம், உண்மையான அந்த உறுதி, அந்த வைராக்கியம், மார்க்கத்தின் மீது இருக்கிற ரோஷம் நமக்கு இருக்குதா அப்படின்னு நமக்குள்ள கேள்வி எழுப்பணும். நம்முடைய குடும்பம்னு வரும்போது அதுல மார்க்கத்தின் ரோஷத்தை நாம அங்க செயல்படுத்துறோமா? நம்முடைய சமுதாயம் வரும்போது அங்க நமக்கு மார்க்கத்தின் ரோஷம் இருக்குதா? நம்முடைய சமுதாயம் நாசமா போகுது, வழிகட்டு போகுது, எவ்வளவு பாவங்கள்ல மூழ்கி கிடக்குதுன்னா அதுல அந்த நன்மையை அவர்களுக்கு ஏவுவதற்கு, தீமையை தடுப்பதற்கு நாம எவ்வளவு ஹிக்மத்தாக நடக்கிறோம், அதை தடுப்பதற்கு எவ்வளவு அழகான உபதேசங்களை கொண்டு பொறுமையாக அவர்களை அணுகுகிறோம், அவர்களிடம் போகிறோம், அதுல உண்மையால நமக்கு என்ன அக்கறை இருக்கு
இன்னைக்கு நம்மளோட சாதாரணமா பேசுற பேச்சு என்ன, இவனுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள், இவன்லாம் இப்படியே நாசமா போகணும், இவங்க பக்கம் போகவே கூடாது, இப்படியே நாசமா போட்டு விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு சாதாரணமா நம்ம சொல்ற வழக்கத்தை நீ கடைபிடிக்கிறோமா இல்லையா? அவனுக்கெல்லாம் சொல்லவே சொல்ல, அவன் திருந்தவே திருந்தாதவன், அவன் நாசமா தான் போவான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல தேவாவில நம்ம ஈடுபாடு காட்டுறவங்க பிறகு மொத்தமாகவே தேவாவை விட்டு விலகிறவங்களா மாறும். என்னோட சமுதாயத்தின் மீது வரக்கூடிய வெறுப்பு விரக்தி நம்மை அந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளுது. ஏன்னா சமுதாயம் தொடர்ந்து பிளவுகள்ல பிரிவினைகள்ல கோஷ்டிகளாக உருவாகி கொண்டே போகுது, வெறுப்புகள் வளர்ந்து கொண்டே போகுது. அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு ஈடேற்றமே இருக்காது, இந்த சமுதாயம் உருப்படவே செய்யாது அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வரோம். அப்படி என்றால் நம்முடைய சமூகத்தை அல்லாஹ்வின் வேதத்தின் செய்தி, தூதரின் செய்தியை சுமந்து கொண்டிருக்கிற சமூகத்தை நாமே ஒரு இடத்துல வந்து சபிக்கிறோம், மறுக்கிறோம், புறக்கணிக்கிறோம். அப்படின்னா உண்மையில் இது நம்முடைய தோல்வி, சமூகத்தின் தோல்விங்கிறது. சமூகத்தில் இருக்கிற ஒருத்தருடைய இந்த முடிவு அவருடைய தோல்வி, அவரிடம் என்ன குறை என்பதை அவர் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. உண்மையில இப்படி பார்த்தா எந்த நபியுமே தன்னுடைய சமுதாயத்தை எதிர்கொண்டிருக்கவே முடியாது, உண்மையா இல்லையா? ஏன்னா இன்று நம்முடைய சமூகத்தை, முஸ்லீமாக வாழக்கூடிய சமூகத்தை எதிர்கொள்றதுல ஒரு முஸ்லீமுக்கு மிகப்பெரிய தலைவலி அவர் எதிர்கொள்றாருன்னா, முஸ்லீம்களாக இல்லாத ஒரு சமூகத்தை கடுமையாக தன்னுடைய முன்னோர்களுடைய மார்க்கம் எதிர்த்து பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒவ்வொரு நபியும் தன்னந்தனியா ஒண்டிக்கிட்ட எதிர்கொள்றாரு. அப்ப அவருக்கு எந்த துணையும் இல்லை, தன்னந்தனியா அவர் வந்து சமாளிக்கிறார். அது எப்படி அவரால் முடிஞ்சு, அதுக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருக்கும், 950 வருடங்கள் போராடுற அந்த நபிய, அந்த ரசூல கடுமையா கேலி செய்யறாங்க, அவருக்கு எல்லா தொல்லையும் கொடுக்கறாங்க. இப்படி ஒவ்வொரு நபியுடைய வரலாறும் நமக்கு தெரியாமல் இல்லை, நமக்கு தெரியும். அந்த நபிமார்களுடைய பொறுமை ஏன் நமக்கு இல்லை? அப்படின்றா நம்முடைய ஈமானில் இருக்கக்கூடிய பலவீனம் அது, நம்முடைய தௌஹீதில் இருக்கக்கூடிய, தாவாவில் இருக்கக்கூடிய பலவீனம், நம்முடைய ஹிக்மத்தில் இருக்கக்கூடிய பலவீனம். ஆகவே நாம் கல்வியை கொடுப்பதுல இந்த சமூகத்தை நாம் தான் நாடி போவோம். ஏன்னா இது நமக்கான சமூகம், இந்த சமூகத்தோடு தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அப்ப நன்மை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் அலட்சியத்தை கடைபிடித்தால் இந்த சமூகத்தை நம்ம கைவிட்டோம் என்றால் அல்லாஹ்வுத்தால இந்த சமூகத்தை எந்த இடத்துல எந்த நேரத்துல யாரை கொண்டு வேலையை வாங்குவான், அவன் வேலையும் வாங்கிடுவான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ரப், அவன் அனைத்துக்கும் அதிபதி, ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தின் அதிபதி, ரப்புல் நாஸ் மனிதர்களின் அதிபதி, ரப்பு சமாவாத்தி வல்லாறு வானங்களை பூமியின் அதிபதி. அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, அவன் அல்லாஹு சமது, அவனுக்கு எந்த தேர்வு இல்லாதவன். ஆனால் உண்மையிலேயே இதுல இழப்பு யாருக்கு, நமக்கு தான். உண்மையில அந்த இழப்பின் ஒரு பகுதி தான், அதனுடைய விபரீதம் தான், நாம் தீமையை தடுக்கவில்லை என்றால் அந்த தீமை நம்முடைய வீட்டிற்கு வரும், நம்முடைய மனைவியிடம் வரும், நம்முடைய பிள்ளைகளிடம் வரும், அது நம்மையே பாதிக்கும். ஏனென்றால் தீமையை தடுக்காதவன் பக்கத்து வீட்டுலதான் தீ பச்சி பத்தி இருக்குது, எனக்கு என்ன கேடு என்று அவன் இருந்தால் அந்த தீ இவன் நம்முடைய வீட்டுக்கும் பத்திக்கும். அப்போ குறைந்தபட்ச முயற்சி, ஒருத்தனுக்கு என்ன செய்ய முடியுமோ அவன் அதை செய்துதான் ஆகணும், அது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆகவேதான் ரசூலுல்லா சொன்னாங்க, மன்றா, இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. ரசூலுல்லா சொல்லும் போது தன்னுடைய கையால் மாற்றட்டும், ஒரு தீமையை கண்டால் கையால் மாற்றட்டும் சொல்றாங்க. மாற்றுவது என்றால் அதற்கு என்ன முயற்சி செய்தால் மாற்ற முடியுமோ அதை செய்து ஆகணும். சரி, முடியவில்லையா, நாவால் மாற்றட்டும். நாவால் மாற்றட்டும், உபதேசத்தை கொண்டு நடக்கும். சரி, அதுவும் முடியவில்லை என்றால் அப்போது உள்ளத்தால் வெறுக்கட்டும். அது உள்ளத்தால் வெறுப்பது, அது தடுப்பது என்பது என்ன, குறைந்தபட்சம் தன்னை பாதுகாப்பு, அது ஒரு குறைந்தபட்ச நிலை. ஆகவே ரசூலுல்லா சொன்னாங்க, இது ஈமானுடைய பலவீனமான நிலை. கடைசி நிலை என்ன, குறைந்தபட்சம் அந்த தீமை விட்டு நான் என்னை மாத்திக்கணும், நான் என்னை நான் பாதுகாத்துக்கணும், என்னை நான் தடுத்துக்கணும், நான் அதுல விழுந்துடக்கூடாது, நான் அதை வெறுக்கிறேன், அவை அதுல நான் ஒத்துழைக்க மாட்டேன், நான் அதுல விலகி இருப்பேன் அப்படின்னு ஒருத்தருடைய நிலை இருந்துச்சுன்னா அவரால் அதிகாரத்தை கொண்டு தடுக்க முடியவில்லை, அவரால் நாவை கொண்டும் தடுக்க முடியவில்லை என்றால் அவருடைய கடைசி நிலை என்னவா இருக்கணும்,
தன்னளவில் அவர் தன்னை பாதுகாக்க வேண்டியது. அது ரசூலுல்லாஹ் சொல்றான், அது தாலிக் அதுவாகுல் ஈமான், அதுதான் ஈமானின் பலவீனமான நிலை, அது ஈமானின் கடைசி நிலை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தாவத்து இலல்லா அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற பணி நபித்தோழர் மத்தியில இந்த மூன்று நிலைகள்ல இருந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தீமையை தடுக்கின்ற விஷயத்துல. அவர் ஒவ்வொருத்தரும் அவரால் முடிந்த வரைக்கும் அந்த தீமையை தடுப்பதுல முயற்சி செய்வது இருக்குது. அது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. என்ன எதுக்கு என்று கேட்டால், இந்த சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதில் இந்த அடிப்படையை ஒருத்தர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையில சஹாபாக்கள் இருந்ததுனால தான் இன்னொரு ஆயத்துல சூரா ஆல் இம்ரானுடைய இந்த 110க்கு முன்னாடியே 104வது ஆயத்து அல்லாஹ் சொல்றாங்க, வல் தக்கும் மின்கும் உம்மா يدعون الى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون என்று சொல்றாங்க. உங்களில் ஒரு கூட்டம் நன்மை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும், சிறந்ததின் பக்கம் அழைக்கட்டும். எதுவுன இலல் ஹையர், இங்க எதுவுன என்ற வார்த்தை இருக்குது, தாவா சேட்டும் அர்த்தம். இலல் ஹையர், நன்மையின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஒரு கூட்டமாவது அதை செய்தாங்க, அதாவது யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் அதை செய்தாங்க இந்த அழைக்கின்ற பணி. இது அல்லாம கூடுதலா வயமுருனபில் மஅரூஃப், நன்மையை தூண்டி ஏவி கட்டளை எடுத்தோம். இது அவர்களில் யாருக்கு அந்த சக்தி இருக்கோ அவங்க அதை செய்யணும், தீமையை தடுக்கட்டும். இப்படி இருந்தா உலாய்க்க உமுல் முஃப்ளிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் ஃபலாஹ் அடையக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா வெற்றிக்கு வழியை சொல்லும் பொழுது மிக முக்கியமா இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறாங்கிறத மறக்க கூடாது. அப்ப நான் இப்போது இதுவரைக்கும் சொன்னதுல மிக முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்க அல்லாஹ்வுடைய அடியார்களே. முதலாவது நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும், இரண்டாவது அது ஒரு பொதுவானது அல்ல, அந்த நன்மையிலே மகத்தான தௌஹீதை கொண்டு ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நபியும் தௌஹீதை கொண்டுதான் தன்னுடைய தாவாவை ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நபியும் தடுப்பதிலே முதல்ல ஷிர்க்கை கொண்டுதான் தாவாவை ஆரம்பிச்சாங்க, தடுத்தார்கள். அப்ப தடுக்கிறதுல ஷிர்க்ல ஒரு காலும் ஒரு முஸ்லீம் சமரசம் செய்யவே கூடாது. அதற்கான அறிவை கற்றுக்கொள்ளணும். ஷிர்க்னா என்ன, தௌஹீத்னா என்ன, ஷிர்க் ஒருத்தரிடம் என்னென்ன காரணங்களால் வருகிறது, கொள்கையில் எப்படியெல்லாம் ஷிர்க் வருது, நாக்கில பேச்சில எப்படியெல்லாம் ஷிர்க் வருது, ஒருத்தர் எண்ணமோ செயலிலோ எந்தெந்த விதத்துல ஷிர்க் வருது. ரசூலுல்லாஹ் ஷிர்க்கை தடுக்கிறதுல எவ்வளவு கவனமாக இருந்தாங்கிறத கவனிக்கணும். ஒரு சிறந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க இல்லையா, பேச்சில அந்த சொல்லில வரக்கூடிய ஷிர்க்கையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்று ஒரு வார்த்தையை சொல்ல வரார், ஒரு செய்தியை சொல்ல வரார், ரசூலுல்லாஹ் அப்படியே பேச்சு துண்டித்து தடுக்கிறாங்க. அல்லாஹ்வும் நீங்களும் அவரு வார்த்தையில சேர்த்துட்டார், அல்லாஹையும் ரசூலையும், அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால். அப்ப நாட்டம் என்கிற விஷயத்துல அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் ரசூலுடைய நாட்டத்தையும் அவர் சேர்த்துட்டார். ஏன்னா அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது. ஆனா இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் ரசூல் ஒன்னா சேர்ந்து நாடுற மாதிரி இருக்கு. அப்ப ரசூல்லா அந்த வார்த்தையில ஷிர்க் இருக்கிறத கவனிச்சுட்டு உடனே ரசூல்ல நிறுத்துறாங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூல சொல்லி கொடுக்குறாங்க, ஓ மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சொல்லுங்க, குல் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். அப்புறம் தும்மை, அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பிறகு நான் நாடினாங்கிற அப்புறம் சொல்லுங்க. அப்ப வார்த்தையில அல்லாஹ்வும் நீங்களும் நாடினான்ங்கிற ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்று சொல்லி முடிச்சு அதற்கு பிறகு பிறகு நான் நாடினான்னு சொன்னேன். ஏன்னா அல்லாஹ் நாடாம நான் நாட முடியாது. அப்ப என்னுடைய நாட்டத்தையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் ஒரே வார்த்தையில சேர்க்க கூடாதுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் வார்த்தையில வரக்கூடிய ஷிர்க் கூட தடுத்தாங்க என்னும் போது யோசித்து பாருங்க. அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்வதை போல அடியார்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய தேவைகளை அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட கேட்கிறாங்க, இறந்தவர்கள்ட்ட கேட்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய ஷிர்க்காக இருக்க முடியும். ரசூலுல்லாஹ் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கல, எவ்வளவு பரிசுத்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம சஹாபாக்குடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்க்கணும். சஹாபாக்கள் எப்படி உருவாயிருக்கிறாங்க, அவங்களுடைய ஈமான் இப்படி ஆனதுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சா தெரியும். நாம அவங்களை போல மாறணும்னா நாமளும் அவங்களை போல குர்ஆனை கற்றுக்கொள்ளணும், அவர்களைப் போல சுன்னாவை கற்றுக்கொள்ளணும், ஹதீஸ்களை கற்றுக்கொள்ளணும், அதுல உறுதியை கடைபிடிக்கணும்.
பற்றி பிடிக்கணும், அதுல சமரசம் செய்யக்கூடாது, அதுல அலட்சியம் கடைபிடிக்க கூடாது. அவர்களை போல விளங்க வேண்டும். புரிவதில் நம்ம மனஇச்சைப்படி நம்ம நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் மார்க்கங்கிற பேர நாமளா ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டா அது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல, அது பிதாத்தான செய்தியா இருக்கும், பிதாத்தான அறிவா இருக்கும். அப்படின்னா மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்திற்கு எதிராக மார்க்கத்தின் பெயரால ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கும், ஆனா அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல. அப்ப அல்லாஹ்வு தஆலா சிறந்த சமுதாயத்தை உருவாக்கியதுல இந்த மிக முக்கியமான விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்வது இந்த இடத்துல நாம் மறக்கவே கூடாத விஷயம். இது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த சமுதாயத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு உருவாக்குவதற்கு அவன் கொடுத்ததுதான் தீன், அவருடைய மார்க்கம் அல் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாமை பற்றி பிடிப்பது என்பது இஸ்லாமிய மார்க்க அறிவை கற்றுக்கொண்டு பற்றி பிடிப்பது. நாம இஸ்லாமை பற்றி பிடிக்கல அப்படின்னா நாம என்ன செய்வோம், இஸ்லாமை விட்டுட்டு மற்ற மதத்தவர்கள் என்னென்ன நம்புறார்களோ, மற்ற இசங்கள் என்னென்ன கொள்கைகள், அது கம்யூனிசம் அல்லது சோசியலிசம், அது என்னென்ன பெயர்ல இன்னைக்கு உருவாக்கப்படுதோ அதையெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கையில சிறந்த சிந்தனையாக நம்ப ஆரம்பிக்கும். ஆனா அல்லாஹு தஆலா வமன் யபதகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின் வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காஸிரீன் என்று சொல்றாங்க. யார் இஸ்லாமை தவிர்த்து வேறு மார்க்கத்தை தேடுகிறாரோ அவருடையது அல்லாஹ்வுடன் ஏற்கப்படவே செய்யாது, அவர் மறுமையில் நஷ்டவாளியாக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றான். சூரா ஆலி இம்ரான் 33வது அத்தியாயத்துடைய 85வது ஆயா. அப்ப இந்த ஆயத்துல இது தெரிய வருது, அல்லாஹ் நாளைக்கு நம்மிடம் ஏற்றுக்கொள்ள போவது இஸ்லாமை மட்டும்தான், வேற எந்த மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வேற எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், வேற எந்த சிந்தனைகள் இஸ்லாமுக்கு புறம்பாக எதிராக முரணாக இருக்கக்கூடிய எந்த சிந்தனையையும் தத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல இஸ்லாமை விட்டு வேற சிந்தனைகள் இன்னைக்கு என்னென்ன புதுசு புதுசா, அது மத நல்லிணக்கம்ங்கிற பேர்ல அல்ல ஜனநாயகம் பேர்ல என்னென்னமோ இன்னைக்கு உருவாகி கொண்டே வருதா இல்லையா, இது எல்லாமே சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதல்ல, சிறந்த மோசமான வழிகட்ட அந்த வழிகட்டில சிறந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் உருவாக்குறது, வழிகடர்களும் உருவாக்குறது. ஒரு வழிகடனை விட இன்னொருத்தன் இன்னும் சிறந்த வழிகடனா இருப்பான், அவன் அதுல மோசமானவனா இருப்பான். அப்படி என்றா இஸ்லாமை விட்டுட்டு வேற தளத்துல வேற ஒரு சிந்தனைகள்ல யாரெல்லாம் இன்னைக்கு மக்கள் அழைக்கிறாங்களோ அதுல இஸ்லாமுக்கு முரணாக இருக்கிறது தெரிஞ்சும் அதற்கு வேற என்னென்ன நியாயங்களை எல்லாம் தர்க்கங்களை எல்லாம் பேசி அதை நியாயப்படுத்துறாங்களோ அது எல்லாமே மிகப்பெரிய வழிகட்ட சமுதாயத்தை உருவாக்கும், சிறந்த சமுதாயத்தை உருவாக்காது வழிகட்ட சமுதாயத்தை உருவாக்கும். இந்த இடத்துல இதை நம்ம ரொம்ப கவனத்துல கொள்ளணும். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு அடுத்து நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் வ ஷஹிது அன்னர் ரசூல் ஹக்கு வ ஜாஅஹுமுல் பையினாத் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஜாலிமீன் என்று சொல்றான். என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எப்படித்தான் ஒரு சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவான், நேர்வழியில் அவர்களை செலுத்துவான், அவர்களோ அவரிடம் வந்திருக்கிற பல ஆதாரங்கள் அத்தாட்சிகள் தெளிவாக வந்திருக்கிற ஆதாரங்கள் மூலமாக அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த தூதர் சத்தியத்தின் தூதர், உண்மையை பேசக்கூடியவர் என்பதை அவர்கள் உண்மையிலே சாட்சியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு ஆதாரங்கள் தெளிவாக்கப்பட்ட பிறகோ அவங்க ஈமான் கொண்ட பிறகு கூட அவர்கள் குஃபருக்கு அல்லாஹ்வை நிராகரித்து விட்டு போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வழிகாட்டுவான்? நிச்சயமாக அநியாயக்கார சமூகத்தை அல்லாஹ் ஒரு காலம் நேர்வழி செலுத்துவது இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா, ஈமான் கொண்டவர்கள் கூட குஃபருக்கு போவாங்கன்னு தெரியுது. ஏன் ஈமானிஹிம் சொல்றான், ஈமான் கொண்ட பிறகு அவர்கள் என்ன ஆகிறாங்களா மக்கள்ல, இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய மக்கள் யாருன்னு கேட்டா ஈமானிஹிம், ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள். இவர்களில் இந்த கூட்டம் யாரென்றால் முதலாவது முர்த்ததுகள், முஸ்லீமாக ஆன பிறகு இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த ஆயத் இறங்கியுடைய வரலாறு இருக்கு. ஒருவர் இஸ்லாமை தழுவினார், பிறகு கொஞ்ச காலத்துல திரும்ப பழைய மதத்துக்கு திரும்பி விட்டார். பழைய மதத்துக்கு திரும்பி அவர் கொஞ்ச காலத்திற்கு பிறகு தான் இப்படி அசத்தியத்துக்கு போனது பற்றி அவருக்கே
இதை பற்றி ஒரு அறிவு வந்து தான் செய்திருக்க கூடாது அப்படின்னு நினைத்து ஒரு நபித்தோழர் மூலமாக ரசூல்லாவோட ஒரு கேள்வியை கேட்டார். கேள்வி கேட்டு இதற்கு பதில் கேட்டுவாங்கன்னு சொன்னார். நான் ஈமான் கொண்ட பிறகு பழையபடி என் மதத்திற்கு திரும்பி விட்டேன். ஆனா அது பலருக்கு தெரியாது, இவர் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ நான் திரும்பி நான் பழைய மதத்துக்கு குஃப்ருக்கு போயிட்டேன், இப்ப நான் திரும்ப இஸ்லாமுக்கு வரலாமா, வந்துருவேனா வரலாமா என்று கேட்கிறான். இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம், ஈமான் கொண்ட பிறகும் குஃப்ருக்கு போன ஒரு சமூகத்தை அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான். وشهدوا ان الرسول حق وجاءهم البينات, அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்து இந்த ரசூல் ஹக்கானவர் உண்மையானவர் என்பது அவர்களே சாட்சி அளித்த பிறகும், என சாட்சி அளித்து ஷஹாதா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி முஸ்லிம் ஆனாங்க, பிறகு திருமையை போயிட்டாங்க. அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்தை சொல்லி ஒரு சமூகமா சிலர் அப்படியே இஸ்லாமின் பேரை இருந்துட்டு அப்படியே வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் கௌம பாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொல்றான். அப்போ இன்னைக்கு முஸ்லிம்கள் நிறைய பேர் அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்க. ஏன், அவர்கள் வெளியில முஸ்லிம்களாக இருக்கிறாங்க, பல நேரங்கள்ல அவங்க தங்களுக்குள்ளேயே குஃப்ரோட இருக்கிறாங்க. நிறைய நம்முடைய சமூகத்தார் தௌஹீத்னா என்ன குஃப்ர்னா என்ன விளங்கல. அப்போ குஃபூர்ல இருந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நேர்வழி எப்படி கிடைக்கும், நேர்வழி இல்லாதவர்கள் எப்படி சிறந்த சமுதாயம் ஆக முடியும். அப்படி என்றால் ஒரு மனிதன் தான் சிறந்தவனாக அல்லாஹ்வோட ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யணும், முதல்ல குஃபூர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குஃபூர்ல எத்தனை வகைகள் இருக்கு, அல்லாஹ்வை நிராகரிப்பது என்றால் என்ன, ஒருத்தன் அல்லாஹ் இல்ல அப்படின்னு ஒண்ணு அல்லாஹ் இருக்கிறவன் நம்பல அப்படின்னு ஒருத்தன் நாத்திக கொள்கைக்கு போனா மட்டும்தான் அவன் குஃபூருக்கு போனான்னு சொல்ல முடியுமா. நம்ம அவருடைய குஃபூர் அல்லாஹ்வை இல்லை என்று நம்புகிறோம் வகையில குஃபூர். ஆனா ஒருத்தர் அல்லாஹ்னு ஒருத்தரை நம்பிக்கொண்டு இபாதத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய குஃபுர். இந்த குஃபுர்களை எத்தனையோ வகையான குஃபுர்களை முஸ்லிம்கள் உள்வாங்கி இருக்கிறாங்க. அதுக்கு முஸ்லிம்களில் இருக்கிற குஃபுரான சிந்தனைகளை பரப்பக்கூடிய பிரச்சாரகர்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் பெயராலேயே ஹதீஸின் பெயராலேயே குஃபுர்களை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ்களை நிராகரிக்க சொல்வதற்கு தங்களுடைய மண்டையில உதிக்கக்கூடிய அவங்களுடைய புத்தியை மட்டுமே அளவுகோலாக வச்சு சஹீஹான ஹதீஸை நிராகரிக்கிற மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய குஃப்ரான சிந்தனைகள் பரப்புரை செய்யப்படுது, தாவா செய்யப்படுது. அது குர்ஆன் ஹதீஸ் பெயராலே செய்யப்படுது, அது தௌஹீதின் பெயராலே செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது எப்படி சிறந்த சமுதாயம் ஆக முடியும் அப்படின்றா. இங்க பிரச்சனை என்னன்றா, குஃப்ருங்கிறது நம்மை மிக மோசமான சமுதாயமாக ஆக்கிவிட அல்லாஹ்வின் உதவியை அது கொண்டு வராது. இன்னைக்கு நமக்கு பல முனைகள்ல இருந்து எல்லா இடங்களில் இருந்தும் மிகப்பெரிய நெருக்கடிகள், சமுதாயம் பாதிக்கப்படுது, அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்குது, அழிக்கப்படுது, நாசமாக்கப்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரலைன்ற அர்த்தம். ஏன் வரலை, ஏனென்றா இந்த சமூகம் குஃப்ரில் மூழ்கி கிடக்குது. எத்தனையோ முஸ்லிம்கள் அவங்க ஷிர்கையும் குஃப்ரையும் தௌஹீதாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அது தப்பில்லைன்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், கை பையஹதில்லா, அல்லாஹ் எப்படி இவர்களுக்கு வழிகாட்டுவான், இவர்கள் அநியாயக்காரர்கள். லா யஹ்தில்லா வல்லாஹு லா யஹ்தி கௌம பாலிமீன், அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான்னு சொல்றான். இதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வதை கவனிங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன் என்று சொல்றான். இவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும், மனிதர்கள் எல்லோருடைய சாபம் உண்டாகட்டும் நல்லா சொல்றான். யாரெல்லாம் குஃப்ருல இருக்கிறாங்களோ அவங்க எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பயப்படணும்னா, நான் குஃப்ருல இருந்து விட்டால் முதலில் அல்லாஹ்வுடைய சாபம் என்பது இறங்கும், இரண்டாவது எல்லா மலக்குகளுடைய சாபம் இறங்கும், மூன்றாவது பூமியில் இருக்கிற அனைவருடைய சாபம் இறங்கும், வன்னாசி அஜ்மஈன் எல்லா மனிதருடைய சாபம் இறங்கும். எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல். அப்ப சிறந்த சமுதாயமா ஆகாதவர்களுக்கு, குஃப்ரோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தும் மலக்குடைய லானத்தும் மனிதருடைய லானத்தும் உண்டாகுங்கிறது மிகப்பெரிய எச்சரிக்கை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்வதை கவனியுங்கள், ஹாலிதீன ஃபீஹா லா யுஃபஃபு அன்ஹுமுல் அதாபு வலா ஹும் யுன்ஸரூன், அவர்கள் நரகத்திலே இந்த சாபத்தோடு அவர்கள் என்றும் தங்கி விடுவார்கள். அவர்கள் அப்படி ஆன பிறகு அவர்களுக்கான தண்டனையை அல்லாஹ் லேசாக்க மாட்டான்.
அவர்களுக்கான தண்டனை மறுமையில லேசாக்கப்படாது, குறைக்கப்படாது. அவர்கள் கவனிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் மீது அல்லாஹ் எந்த கருணை காட்ட மாட்டார். அப்ப குஃப்ர் என்பது ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொண்டு வருது என்றால், இந்த உலகத்தில் அவர்கள் மிக மோசமான சமுதாயமாக இருந்தார்கள். அந்த கூட்டம், அந்த கவும் மோசமான கூட்டமாக இருந்திருக்கிறது என்பது இங்கு காரணம். இல்லல்லதீன தாபு மின் பஅதி தாலிக வஅஸ்லஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இங்க ஒரு செய்தி இருக்குது, ஒரு தகவல் இருந்தது இல்லையா? ஒருத்தர் தான் ஈமான் கொண்ட பிறகு, திரும்ப முர்த்ததான பிறகு, தன்னுடைய கவலையை நினைத்து வருந்தி அவர் தான் திரும்ப இஸ்லாமுக்கு வர விரும்பி கேட்டார் இல்லையா, அவருடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை மிக முக்கியமா இருக்கிறார். ஒருவர் இல்லல்லதீன, இப்படியெல்லாம் வழிகாட்டப்பட்டு அந்த வழியை நேர் வழியை விட்டு விலகி ஒருவன் இஸ்லாமை விட்டு போய் குஃப்ரிலே விழுந்து முர்த்ததாகி அவன் நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கையில போய் கொண்டிருந்தால் அவன் அதிலேயே இருந்தா அவனுக்கு வழிகாட்டப்படாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இல்லல்லதீன தாபு, யார் அல்லாஹுடன் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு வருந்தி தான் செய்த குஃப்ரை நினைத்து வருந்தி, தான் இப்படி வழிகட்டதை நினைத்து வருந்தி, தான் திரும்ப சரியான ஈமானுக்கு தௌஹீதுக்கு இஸ்லாமுக்கு வர வேண்டும் என்று உண்மையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்டார்களோ, அஸ்லஹு தன்னை சீர்படுத்தி கொண்டார்களோ, தன்னுடைய செயல்களை சீர்படுத்தி கொண்டார்களோ, தன்னுடைய கொள்கையை சீர்படுத்தி கொண்டார்களோ, இஸ்லாஹு செய்து கொண்டார்களோ, அவர்களுடைய விஷயத்தில் அஸ்லஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தில் அல் கஃபூர், அவன் மன்னிக்க கூடியவன், அர் ரஹீம், அவன் மிகவும் பாசமுள்ளவன், அன்புள்ளவன், அவர்களை மன்னித்து விடுவான், அவர்கள் மீது அன்பு காட்டுவான் என்று அல்லாஹ்வு தஆலா இந்த ஆயத்தை, இந்த ஆயத்து தான் அந்த தோழருக்கு, அந்த மனிதருக்கு ஓதி காட்டப்படுது. அவர் திரும்ப இஸ்லாமுக்கு வருகிறார், திரும்ப ஷஹாதா சொல்லுகிறார் இந்த ஆயத்தை கேட்ட பிறகு. இன்னல்லதீன கஃபரு, ஆனாலும் எவன் நிச்சயமா அல்லாஹ்வை நிராகரித்து விட்டான், ஈமான் கொண்டவரும் குஃப்ருக்கு போய்விட்டானோ, அதற்கு பிறகு அந்த குஃப்ரை அதிகமாக்கி கொண்டே போனானோ, அதாவது ஈமான் கொண்டு குஃப்ருக்கு போன அவர் திரும்ப அந்த குஃப்ரிலேயே அதிகமாகறான், அதை வாதம் செய்யறான், அது நியாயம் நினைக்கிறான், அது தனக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறான், அதுக்கு என்னென்னமோ காரணம் எல்லாம் சொல்றான். அந்த குஃப்ரு தெளிவா குஃப்ருன்னு தெரிஞ்சு அவன் அதுலயே அதிகமாகி போறான் என்றால், அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்கவே மாட்டான், கபுல் செய்ய மாட்டான். அந்த குஃப்ருல உறுதியா இருந்தா கபுல் செய்ய மாட்டான். இவர்கள்தான் முழுக்க வழிகட்டு போனவர்கள். வழிகேடு எப்படி வருமா? ஒருவன் குஃப்ரிலேயே அடுத்தடுத்து அதிகமாகிக்கொண்டே போனா அது அவன்தான் வழிகேடன், வழிகட்டிலே நிலைச்சிருக்கிறவன் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். அதற்கு அடுத்து கடைசியாக அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாரும், இன்னும் இப்படி குஃப்ரில இருந்து அதே குஃப்ரிலேயே ஒருத்த செத்து போனானோ, அதுலயே மரணித்து விட்டானோ, فَلَنْ يُقْبَلَ مِنْ أَحَدِهِمْ مِلْءُ الْأَرْضِ, அவர்களிடமிருந்து பூமியின் அளவிற்கு, பூமி நிரம்பும் அளவிற்கு, ذَهَبًا, தங்கம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார். அல்லாட்ட பூமி நிரம்புகிற அளவிற்கு தங்கத்தை கொடுத்து தங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நாளைக்கு மறுமையில வந்து நின்றாலும் அது முடியாது. பூமி நிரம்பும் அளவிற்கு தங்கம், நினைத்து பாருங்க எப்படி, ஒரு மிகப்பெரிய மலை அளவிற்கு ஒரு தங்கம் என்று சொன்னாலே மலை அளவிற்கு தங்கம் என்று நம்ம நினைப்போம். அப்படி அல்ல, பூமி நிரம்பும் அளவுக்கு, அப்படி என்றால் எல்லா மலைகளாலும் தங்கம் தான், எல்லா மலை பள்ளத்தாக்காலும் தங்கம் தான், எல்லா கடல் அளவும் தங்கம் தான், எல்லா பூமி எந்த பகுதியும் விடாத அளவுக்கு முழுக்க முழுக்க தங்கம். ஒரு முழு பூமியை தங்கமாக்கி கொடுத்தால் எப்படி இருக்கும்? இப்படி முழு பூமியையே ஒருவன் தங்கமாக்கி அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொடுத்து, அல்லாஹ் என்னை விட்டுடுன்னு நாளைக்கு மறுமையில வந்து நிற்க முடியுமா? அப்படியே நின்றா கூட நடக்காது, அவன் அல்லாஹ்ட தப்பிக்க மாட்டான். அவன் அதையே தனக்கு ஈடா, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பரிகாரமா, நஷ்ட ஈடா இப்படி கொடுக்க நினைச்சானால் நடக்காது. அவர்களுக்கு என்ன கடுமையான வழி தரக்கூடிய தண்டனை, வேதனை, அவர்களுக்கு ஒரு காலம் உதவி செய்கிறவன் இருக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப இது ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுது. அது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் தௌஹீதை விட மிகச்சிறந்த ஒன்று எது இல்லை. குஃப்ர் எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு மனிதன் அவன் தன்னுடைய குஃப்ரோடு இருந்து கொண்டு நாளைக்கு அல்லாஹ்விடம் தப்பிக்கலாம் நினைச்சா எந்த விதத்திலும் அவன் தப்பிக்க முடியாதுங்கிற மிகப்பெரிய செய்தியை சொல்லுது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறது நான் இங்க நினைவுட்டு நினைக்கிறேன். அந்த ஹதீஸ் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யுக்தா பிர்ரஜுலி மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதனை கொண்டு வரப்படும், ஃபயகூல் லஹு, அவனுக்கு சொல்லப்படும், யபன ஆதம் கைஃப வஜத்த மன்ஸிலக், ஆதமுடைய மகனே நீ தங்கி இருக்கின்ற சொர்க்கம் எப்படி இருக்கிறது, அதனுடைய அந்தஸ்து எப்படி இருந்தது, அதனுடைய நிலை எப்படி இருந்தது, அதை பற்றி நீ எப்படி பார்க்கிறாய், நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கப்படும். ஃபயகூல், அந்த மனிதன் ஆதமுடைய மகன் சொல்லுவானா, ஐய ரப்பி ஹைர மன்ஸில், என்னுடைய ரட்சகனே, என்னுடைய இறைவனே, மிகச்சிறந்த தங்குமிடத்தை எனக்கு கொடுத்தாய் என்று சொல்லுவான். யாரது, சொர்க்கவாசிகளில் இருக்கிற ஒரு மனிதரிடம் அவர் சொர்க்கத்தில் தங்கியதை பற்றி கேட்கும் போது, உன்னுடைய தங்குமிடம் எப்படின்னு கேட்டால், எனக்கு மிகச்சிறந்த மஞ்சளை கொடுத்தாய், என் மிகச்சிறந்த எனக்கு தங்குமிடத்தை கொடுத்தாய் என்று சொல்லுவாராம். சொன்ன பிறகு அல்லாஹ் கேட்பான், அதாவது இன்னும் நீ கேள், இன்னும் நீ விரும்பு, அதாவது ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டது இருக்கு, அதை விட இன்னும் என்ன வேண்டும் கேள், சொர்க்கவாசிய உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள், வத்தமன், இன்னும் நீ விரும்பு, ஆசைப்படு, என்னென்ன வேணும் ஆசைப்படு என்று கேட்கப்படும். அப்பொழுது அந்த மனிதர் சொல்வார், ஃபயகூல், அவர் சொல்வார், மா அஸ்அலு வல அத்தமன்னி இல்லா அன் துரத்தினி இல துன்யா ஃபஉக்தல ஃபி ஸபீலிக்க அஷ்ர மிரா, அவர் சொல்லுவாரா, அல்லாஹ்வே உன்னிடம் நான் கேட்பது, நான் விரும்புவது இப்போது என்னது என்ன தெரியுமா, என்னை திரும்ப துன்யாவிற்கு உலகத்திற்கு அனுப்பு, நான் அங்கே போய் உன்னுடைய பாதையில் நான் 10 முறையாவது கொல்லப்பட வேண்டும், இதை நான் ஆசைப்படுகிறேன். அதாவது அவர் அப்படி கொல்லப்படாதவர், அவருக்கு கொடுக்கப்பட்ட மன்சில் சொர்க்கத்தின் தங்குமிடம், அவர் ஒரு தடவை அல்லாஹ்வின் பாதையில் உயிர் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார், அவர் ஒரு தடவை உயிர் கொடுத்து வந்ததற்கு அவர் கிடைத்த தங்குமிடத்தை பார்த்து விட்டு அவரிடம் அல்லாஹு தஆலா உனக்கு இன்னும் என்ன வேணும், என்ன விரும்ப வேண்டுமோ விரும்பு என்று சொல்லும் போது அவர் என்ன விரும்புகிறார், என்னை திரும்ப உலகத்திற்கு அனுப்பு, நான் ஒன்றல்ல 10 தடவை திரும்ப திரும்ப உன் பாதையிலேயே கொல்லப்பட வேண்டும் ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார். கவனியுங்கள், இதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அதாவது இது வந்து அவருடைய ஷஹாதத்துக்காக அல்லாஹு தஆலா கொடுத்த கூலியிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, அவர் மிகப்பெரிய அந்தஸ்திலே சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று தெரிய வருது, அவருக்கு ஆசை இன்னும் வேணும், அதுக்காக அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் கொடுத்து திரும்ப ஆசைப்படுகிறார். இதே இடத்தில் ரசூலுல்லாஹ் அடுத்து நரகவாசியை பத்தி சொல்கிறார்கள், கவனியுங்கள், நரகவாசிகளில் ஒருவனை கொண்டு வரப்படும், அவன் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டவன், அவனுக்கு சொல்லப்படும், அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், ஆதம், ஆதமுடைய மகனே, கைஃப வஜத்த மன்ஸில், உன்னுடைய தங்குமிடம், இந்த நரகத்தின் தங்குமிடம் எப்படி இருந்தது, அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்று கேட்கப்படும். அப்பொழுது அவன் யா ரப்பி ஷர்ரி மன்ஸில், அவன் சொல்லுவான், ஷர்ரு மன்ஸில், அதாவது என்னுடைய இரட்சகனே, தங்குமிடத்திலே மோசமானது, ரொம்ப கேடு உள்ளது, ரொம்ப தீக்கழிக்கக்கூடியது, அப்படிப்பட்ட ஒரு தங்குமிடத்தில் தான் நான் இருக்கிறேன், நரகம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அதற்கு பிறகு அவனிடம் சொல்லப்படும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தஃப்தி மின்னி பி தலஇல் அர்தி தஹபன், அப்போ அல்லாஹ் கேட்பான், நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பூமியின் அளவிற்கு தங்கத்தை கொடுக்க விரும்புகிறாயா என்று கேட்கப்படும், பூமியின் அளவிற்கு தங்கத்தை கொடுக்க விரும்புகிறாயா, ஒரு முழு பூமி அளவுக்கு தங்கத்தை கொடுக்க விரும்புகிறாயா கேட்கப்படும். அப்ப அந்த நரகவாசி உடனே பதில் சொல், ரப்பி ஐய ரப்பி நஅம், ஆமா அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வே, ஆமா பூமி அளவுக்கு தங்கத்தை கொடுத்து இந்த நரகத்திலிருந்து நான் தப்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்வான். அப்போது அல்லாஹ் சொல்வான், ஃபயகூல் கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய், மனிதனே நீ பொய் சொல்ற, கத் ஸஅல்துக அகல்ல மின் தாலிக வஐஸ ஃபலம் தஃஅல், இதை விட ரொம்ப லேசான ஒன்றைத்தான் உன்னிடம் நான் கேட்டிருந்தேன், இதை விட மிக குறைவான ஒண்ணு, இவ்வளவு கஷ்டம் இல்லை, ஒரு பூமி அளவுக்கு தங்கத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துதான் நீ உன்னை காப்பாத்திக்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் கஷ்டமே இல்லை, ரொம்ப லேசான
ரொம்ப லேசான ஒன்றை உன்னிடம் கேட்டிருந்தேன், பலம் தஃபல், ஆனா நீ அதை செய்யவில்லை. அது என்ன? தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். இவன் ஷிர்க்லயும் குஃப்ர்லயும் மூழ்கி கிடந்ததான் இல்லையா? இவன் ஒரு மோசமான சமுதாயத்தவனாக இருந்தான், அதன் காரணமாக நரகத்துக்கு போயிட்டான். இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பூமி முழுக்க தங்கத்தை கொடுக்கவும் அவன் தயாரா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் கஷ்டம் உனக்கு, ஆனா ரொம்ப லேசானது உன்ன கேட்டிருந்தேன், அதை நீ செய்யவே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனை அல்லாஹு தஆலா திரும்ப அவனை நரகத்திலே வீசுவான், நரகத்திற்கு அனுப்புவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொல்றான், இமாம் அஹ்மத் பதிவு செய்றான். அப்ப நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியை சொல்லுது. என்னன்னு கேட்டா, சிறந்த சமுதாயமா ஆக வேண்டும்னா முதல்ல தௌஹீதுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஷிர்கை பற்றி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதை விட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமான சுன்னாவை பற்றி அறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும், பிதத்துகளை பற்றிய அறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பிதத்து எது என்று தெரிந்து கொண்டாலும் அதை விட்டு விலக முடியும். சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் இந்த சர்வசாதாரணமா எத்தனையோ விஷயங்கள்ல பாவங்களை லேசாக பார்க்கக்கூடிய நிலை வந்துருச்சு, லேசாக பார்க்கக்கூடிய நிலை வந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி இருக்கு புகாரியில, இமாம் புகாரி அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. நமக்கு மிக ஆச்சரியமான செய்தியாக அந்த செய்தி இருக்கு. என்னவென்றால், தஹல அலைய அபு தர்தா வஹுவ மஹ்மூ மஹ்மூ முக்பது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழையறாங்க, மனைவியிடம் வராங்க. வரும்போது அவர்கள் கோபமாக வராங்க, கடுமையான கோபம் இருக்கு. அபு தர்தா ரலியல்லாஹு, இது ரசூலுல்லாஹி மரணத்துக்கு பிறகு நடக்கிற விஷயம். ரசூல்லா மரணிச்சுட்டாங்க, சஹாபத்த உயிரோடு இருக்கிறாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல அபு தர்தா ரலியல்லாஹு வீட்டுக்கு வரும்போது உள்ள நுழையறாங்க, கோபமானவர்களாக நுழையறாங்க. அப்போ மனைவி கேட்கிறாங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க, எதனால இப்படி கோபமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அபு தர்தா சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, அறிந்ததுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படியே இருக்கு, மற்றது எல்லாமே மாறி போயிருக்கிறது. இன்று நான் பார்த்துட்டு இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருந்த உம்மத்து வேற, இப்ப இருக்கிற முகமது சல்லாஹுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய அவருடைய உம்மத்து வேற. நான் இப்ப பார்க்கிறவர்கள் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மிச்சமா இருக்கு, மற்றது எல்லாம் மாறி போச்சு. என்ன? அவர்கள் தொழுவது ஜமாத்தோட தொழுகிறாங்க, அது மட்டும்தான் அப்படியே இருக்கு, அது மட்டும்தான் அப்படியே இருக்கு, மற்றது எல்லாம் மாறி போச்சு. அப்படின்னா என்ன? நிறைய பாவங்களில் மக்கள் விழ ஆரம்பித்துட்டாங்க, சாதாரணமா அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நபி தோழர்கள், ரசூல்லாவுடைய உம்மத்தாக, ரசூலிடம் இருந்து முகமதிடம் என்ன கற்றுக்கொண்டு எப்படி வாழ ஆரம்பித்தோமோ அப்பெல்லாம் நாங்கள் அந்த பாவங்களை எல்லாம் விட்டு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நபியை பின்பற்றுவது உறுதியோடு இருந்தோம். இப்ப நபியின் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று செயல்பாட்டுல இருக்குது, அப்படியே இருக்குன்னா அது ஜமாத்தா தொழுவது மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாமே நான் பார்க்கறதே இல்லை, இதெல்லாம் புதிதா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு கோபம் வருது, அதனால தான் கோபத்துல இருக்கிறேன். இதை சொல்றது அபு தர்தாங்கிற ஒரு நபித்தோழர், தாபியூன்கள் வாழக்கூடிய காலத்தில் இதை சொல்றாங்க. அப்படி என்றா அந்த காலத்துல எவ்வளவு மாற்றங்கள் வர ஆரம்பித்து மக்கள் இஸ்லாமை விட்டு அப்பவே வந்து பல விஷயங்களை மாற ஆரம்பிச்சத பார்த்துட்டு அவங்களுக்கு கோபம் வருது, என்ன இப்படி மக்கள் மாறி போயிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஜமாத் தொழுகையை மட்டும்தான் பாக்குறோம், மக்கள் எல்லாம் நிறைய மாறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அபு தர்தா நம்முடைய எல்லாமே பார்த்தாங்கன்னா, நம்முடைய பள்ளி வாசல்களை பார்த்தாங்கன்னா, ஜமா தொழுகை கூட அதுல அரை சப்பு, ஒரு சப்பு, அதிகபட்சம் ரெண்டு சப்பு, இதுதான் ஐந்து வேலை தொழுகையுடைய நிலைமை. பல பள்ளிவாசல்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பள்ளிவாசல்னா இது அபு தர்தா பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க தன்னுடைய கோபத்துல வெடிச்சிருவாங்க. இதையெல்லாம் தாண்டி முஸ்லிம்கள் எத்தனை விதத்தான கொள்கைகள் சிந்தனைகளை பிளவுபட்டு கிடக்கிறாங்க, எத்தனை வழிகட்ட கூட்டங்களா பிரிந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் குர்ஆன் ஹதீஸின் பெயரால மனைச்சியான கருத்துக்களை பேசி மக்களை வழி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா அபு தர்தா எப்படி இருக்கும், இவங்க எல்லாம் முஸ்லிம்கள் தானே, அவங்களுக்கு சந்தேகம். அப்ப அந்த அளவுக்கு நிலைமையே
அபுதர்தா வாழும்போதே பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நிலைமை நாம சிறந்த சமுதாயமா இருக்கிறோம் சொல்ல முடியுமா? இல்ல, இல்லா ரஹிம ரப்பி, என் ரட்சகன் யாருக்கு அருள் புரிந்தாரோ அவனை தவிர. அல்ஹம்துலில்லாஹ், நம்மில் யாருக்கெல்லாம் அந்த அருளை கிடைத்து ஹிதாயத்து கிடைத்து குர்ஆனை சுன்னாவை பண்புகிற உறுதியோடு இருந்து மௌத்து வரைக்கும் நாம அதுல உறுதியா இருந்து கபருக்கு நம்முடைய சரியான அமல்களையும் அல்லாஹ் மீதான சரியான ஈமானோட நபியை பின்பற்ற உண்மையான விசுவாசத்தை கொண்டு நம்ம அந்த அமலை கொண்டு போனோம் நம்மை அந்த தப்பித்தாலே அது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கருணையாத்தான் இருக்க முடியும். அப்ப சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்துல ஒருத்தர் தன்னை திருத்துவதிலிருந்து தன்னுடைய குடும்பத்தில் கவனம் செலுத்துவதுதான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அல்லாஹு தஆலா ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்று சொல்றான். உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றான். அப்ப அதிலிருந்துதான் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொண்டவர்கள் தான் சொர்க்கத்தை போகிறவர்கள், சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள். அப்ப சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பாங்க. அப்ப அதற்கு நாம் நரகத்திற்கு நம்மை கொண்டு போகக்கூடிய எல்லா காரியங்களை விட்டு விலக வேண்டும், சொர்க்கத்தின் நற்செயல்களை செய்ய வேண்டும். இதுதான் மிகச்சிறந்த வழிகள். ஆக இந்த அடிப்படையில் நம்முடைய காரியங்களை சீர்படுத்தி அல்லாஹ்வுக்கு உண்மையாக நபியின் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக, நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல இந்த மார்க்கத்தை அப்படி விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.